நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் பகுதி 21 இந்த பதிவில் பார்ப்போம். மின்னல புருஷன் கருத்த கண்ணனை நூத்துல ஒரு மனுஷன்னு மெச்சு போவார் பேயத்தேவர். ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டான் உத்தம. ஒரு பீடி சிகரெட்டு, சாராயம், பொம்பளை, செல்ல விளையாட்டு, ஒரு தப்பு தண்டா கிடையாது அவனுக்கு. தானுண்டு தான் வேலையுண்டு, உழவு காடுண்டு, வீடுண்டு, மாடு கண்டு உண்டு என்று இருப்பான். ஒரு வம்புதும்புக்கும் போக மாட்டான். எந்த விஷயத்திலையும் மானரோசம் பார்ப்பான். பொண்டாட்டியோட ஒரு நாளும் சண்டை சத்தம் போட்டதில்லை. அப்பா வீட்டுக்கு போடி, அதை வாங்கி வாடி, இதை வாங்கி வாடின்னு அனுப்புனதில்லை. நம்ம கையால் சாப்பிட்றதுக்கு நம்ம கையால் தான் உழைக்கணுங்கிற பெரும்போக்கான ஆள். எப்போவாச்சும் நல்லா விளைஞ்ச காலத்தில் 4 மரக்கா சோளமோ கம்போ பேயத்தேவர் கொடுத்தனுப்புனா அதே சாக்கில் வரகோ கேப்பையோ கட்டி அனுப்பிச்சிருவான். தலைப்பேறு காலத்துக்கு கூட அவங்களுக்கு எதுக்கு செலவுன்னு மின்னலை ஆத்தா வீட்டுக்கு அனுப்பாதவன், பிள்ளையை உண்டாக்கணும் நமக்கு பெற்றுக்கிற தெரியாதான்னு சொல்லி தடுத்தவன். அப்படியாகப்பட்ட மானஸ்தன் கருத்த கண்ணனுக்கு வயசான ஒரு ஆத்தா. கண்ணு தெரியாது பாவம் அவளுக்கு. ஆனாலும் வீட்டுக்கு அவதான் காவக்காரி. வாசல்ல தானிய ஏதும் காஞ்சாலும் காயாட்டியும், கோழி கீழி வந்து மேஞ்சாலும் மேயாட்டியும், குச்சியை வச்சு தட்டிக்கிட்டே இருக்கிறது தான் அவள் வேலை. காலப்போக்கில் சும்மாதான் தட்டுறா கிழவிங்கிற சூச்சிமத்தை புரிஞ்சுக்கிட்ட புத்திசாலி கோழிக சத்தங்கித்தம் போடாமல் தானியத்தை கொத்தி பழகிருச்சு. ஆனாலும் கிழவி தன் உத்தியோகத்தை நிறுத்துறதா இல்லை. குச்சியை வச்சு தட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பா. அவள் கோழியை விரட்டுறாளா ஆளை விரட்டுறாளான்னு தெரியாதால குடும்பத்தில் குழப்பம் இல்லை. மின்னலு பெரிய வாயாடி சிரிக்கி. கண்ணு தெரியாத மாமியாருங்கிறதுனால கலகம் பண்ணாமல் இருந்தா. மாமியாருக்கு கொடுக்குற மரியாதையை பூனைக்குட்டிக்கும் கொடுப்பா. ரெண்டு ஜீவங்களுக்கும் ஒரே தட்டு, ஒரே கஞ்சி. பஞ்சந்தான், பத்தா குறைதான், வறுமை தான், வசதி இல்லை தான். உள்ளதை வச்சு ஓட்டுவோம் காலத்துன்னு முடிவு பண்ணிக்கிட்டதுனால துன்பம் தெரியலை. பாதாளத்தில் கிடக்கும். இதுக்கு கீழே விழுக இடமில்லைன்னு சொல்லிக்கிட்டு கருத்த கண்ணை எப்போவாச்சும் கலகலன்னு சிரிப்பான். ரொம்ப வருஷம் கழித்து பிறந்த பிள்ளை. அப்பன் சிரிக்கிறப்ப மட்டும் அழுகையை நிறுத்தி வேடிக்கை பார்க்கும். கருத்த கண்ணனுக்கு அன்னக்கொடி அன்னக்கொடின்னு ஒரு தங்கச்சி. சூதுவாது தெரியாது. 5 வார்த்தை அதிர்ந்து பேசினது கிடையாது. அதுக்கு இதுக்குன்னு ஆசைப்பட்டது கிடையாது. குணத்தில் தங்கமாக இருந்தவ உருவத்தில் கண்ணங்கரேர்னு கரிச்சட்டி மாதிரி இருந்தா. கருப்புலையும் அழகு கருப்புன்னு ஒன்று இருக்குது. அவ பாவம் இழவு கருப்பு. உலக்கைக்கு குஞ்ச வச்ச மாதிரி ஒடிசலா வேற இருப்பா. புருவத்தில் மாதிரியே கை காலெல்லாம் மொசு மொசுன்னு முடி வேற. அவள் சிரிச்சா பளீர்னு தெரிகிறது பல்லில்லை. 2 பல்லுக்கும் மத்தியில் இருக்கிற விரிசல் தான். அதில் ஒரு ஈயோ எறும்போ இடைஞ்சல் இல்லாமல் போயிட்டு வரலாமுன்னு மின்னலு குத்தி காட்டுவா. கொஞ்சம் கூன் போட்ட முதுகு. அது வேற வருஷா வருஷம் அளவு மாறிக்கிட்டே இருந்தது. எப்பேற்பட்ட தையக்காரனோ அவள் அளவு லவுக்கையை வாங்கி தச்சித்தர முடியாது. ஏன்னா அவள் முதுகில் மேடு கோடு எப்பவும் ஒரே சீரில் இருக்காது. அதனால் யார் எப்படி தைச்சாலும் அவள் இழுத்து இழுத்து போட்டுக்கிடுவா. குத்தங்குற சொல்கிறதில்ல. வயசு 30 நெருங்கி இருக்கலாம், இல்லை முடிஞ்சிருக்கலாம். கல்யாணம் ஆகலை. 10-15 மாப்பிள்ளைக வந்து வந்து பார்த்துட்டு ஊரெல்லாம் போய் அவளை பேய் பிசாசுன்னு பட்டி தொட்டியெல்லாம் பரப்பிட்டதால் இப்போ பொண்ணு பார்க்க வர்றதும் நின்று போச்சு. கண்ணு காது மூக்கில் ஒன்றும் இல்லாத கழுதைக்கு கழுத்தில் மட்டும் கிடந்துச்சு ஒரே ஒரு தங்கச்சங்கிலி. 2 பவுனுக்கு 3 குண்டுமணி கம்மி. அதில் தானையா வந்துச்சு ஆபத்து. அருவா வெட்டு அம்புட்டோம். அந்த ஊரில் சூத்தப்பல்லன்னு ஒருத்தன் இருந்தான். கெட்ட சாதி பய. வட்டிவாசிக்கு கொடுத்து வாங்குறது தான் அவன் தொழில். ஈவிரக்கமே இல்லாத பய. துட்டு வாங்கிட்டு தொழில் பண்ணுறவன் அவத்தன். துட்டையே தொழிலாக பண்ணுறவன்தாண்டா சமத்தன் அப்படின்னு சொல்லிக்கிருவான். சூத்தப்பல்லனுக்கு காது மடல் லேசாக சுருங்கியிருக்கும். நெத்தி மேடும் கண்ணமும் சாம்ப பூத்திருக்கும். முழு மீசை இல்லாமல் அரையும் குறையுமா இருக்கும். விரலில் 5க்கு 2 பழுதாக கிடக்கும். ஊரில் அவனுக்கு பெருங்கொண்ட சீக்குன்னு பேசுறதுக்கே பயம். ஏன்னா கையில் காசு வச்சிருக்கான், கம்பு சுத்த ஆளும் வச்சிருக்கான். அவங்க ஆத்தா பேர் கல்லு முழுங்கி. அவ காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு வட்டி தொழில். அவ அண்டா குண்டா அடகு பிடிப்பா. ஆனை வாயில் போன கரும்பும் அவகிட்ட அடகு போன பண்ட பாத்திரமும் திரும்பி வந்ததா சேதி இல்லை.
அதுக்கும் மீறி அடகு வச்ச ஆள் மீட்கலாம்னு போனா அடிப்பாத்திரத்தில் அவளா ஒரு ஓட்டையை போட்டு புளிய வச்சு அடைச்சி ஓட்ட பாத்திரம்னு தெரியாமல் வாங்கிப்புட்டேன். ஏற்கனவே எச்சா கொடுத்துருக்கேன். வட்டிக்கு வட்டியோட வாயாலையே கணக்கு போட்டு சொன்னான்னா இவகிட்ட கொடுக்குற காசுக்கு புதுசே எடுத்துக்கிறான்னு போயிருவாக வந்தவங்க. அடுத்த கட்டமாக அவ ஊருக்குள்ளே தானிய வட்டி கொடுத்து பழகினான். இன்னைக்கு ரூபா கொடுத்துடுறது, விளைஞ்ச அன்னைக்கு தானிய விற்கிற விலைக்கு மூட்டைக்கு 5 ரூபா குறைச்சி அளந்துக்கிறது. அவசர ஆத்திரத்துக்கு எங்கே போவாக ஊர்க்காரக, சரீம்பாக கல் முழுங்கி அதுலேயும் ஒரு இக்கண்ணா வைப்பா. அவ மரக்கால தான் அளக்கணும்னு சொல்லுவா. அதில் தான் இருக்கு சூச்சுமே. அவ மரக்கா தனி மரக்கா. அந்த இரும்பு மரக்காலுக்கு பித்தளையில் ஒரு பூன் பிடிச்சி வச்சிருப்பா. என்னமோ ராணிக்கு கிரீடம் வச்சது மாதிரி அது மரக்காலுக்கு மேலே ஒரு நகத்தளவு நீட்டிக்கிட்டே இருக்கும். அது எப்படியும் அறக்காப்படி தானியமாச்சம் எச்சாவே அளக்கும். அதை ஏன் என்னான்னு ஒரு ஈக்காக்கா கேட்டதில்லை. தானியம் வித்தே ஊருக்குள்ள கார வீடு கட்டினவ கல்லு முழுங்கி ஒருத்தி தான். அப்படியாகப்பட்ட கல்லு முழுங்கி வகுத்தில் பிறந்தவன் மலை முழுங்கியா இருப்பானா இல்லையா? அந்த ஊரில் கந்து வட்டி ஆரம்பித்தவன் அவன்தான். 100 ரூபா வட்டிக்கு கொடுத்தா 100 நாளில் திருப்பி தரணும். கொடுக்குற அன்னைக்கே 30 ரூபா வட்டியை பிடிச்சிக்கிட்டு தான் கொடுப்பான். நித்தம் 1 ரூபா கொடுத்து 100 நாளில் கடன் அடைக்கணும். அவன் அவன் பொண்டாட்டி தாலியை அடகு வச்சாகிலும் அன்னைக்கு கடனை அடைக்கணும். இல்லாட்டி நடக்கிறதே வேறு. கடனை வசூலிக்கிறதுக்கே கெடாப்பயலும் மொடாப்பயலுமா 5-6 பேரை கரிச்சோறு போட்டு சாராயம் ஊற்றி வளர்த்து வச்சிருக்கான் சூத்தப்பள்ளன். அவங்க பண்ணுற அழிம்பும் நாட்டாமையும் வெளியே சொன்னால் வெக்கக்கேடு. வரவேண்டிய கடன் 5-6 நாளைக்குள்ளே வரலேன்னு வச்சுக்கோங்க, கடங்கார வீட்டு வாசலில் போய் 5-6 பேரும் படுத்துக்கிடுவானுங்க. உள்ளே இருக்கிற ஆளை வெளியவும் விடமாட்டானுங்க, வெளியே இருக்கிற ஆளை உள்ளவும் விடமாட்டானுங்க. அங்கே மோதி இங்கே மோதி தலையகடை அடமான வச்சு கடங்காசை கொடுத்துப்புட்டா ஏதோ விருந்தாளிகளாக வந்தவங்க மாதிரி பெரும் கும்பிடு போட்டு போயிடுவானுங்க. வாசலில் படுத்து பார்த்தும் காசு வரலேன்னா ஒரு பேச்சும் பேசாமல் உள்ளே புகுந்துருவாங்க. ஒருத்தரையும் ஒரு தொந்தரவு பண்ணாமல் சொந்தமாக அடுப்பு கூட்டி சொந்தமாக சமையல் பண்ணி சத்தமில்லாமல் சாப்பிட்டுப்புட்டு வீட்டில் உண்டான பாய்த்தலகானை எடுத்து போட்டுட்டு கப்சிப்புன்னு படுத்துருவானுங்க. வந்தவனுங்க உறங்கிருவாங்க. இருக்கிற ஆளுக்கு உறக்கம் வருமா? குடும்பமே கொட்டாங்கொட்டான்னு விடியாங்காட்டி வரைக்கும் முழிச்சிருக்க வேண்டியது தான். காசை கொடுத்துட்டா தகராறு எதுக்கு? தாயா பிள்ளையா இருப்போன்னு போயிடுவானுங்க. சில ஆளுகக்கிட்ட இடுப்பில் கட்டின வேட்டியை தவிர வேற எதுவும் இருக்காது. இரு, உங்ககிட்டயும் வசூலிக்க ஒரு காலம் இருக்குன்னு காத்துக்கிட்டே இருப்பானுங்க. அந்த வீட்டில் ஆள் செத்து போனால் இதாண்டா சமயம்னு மொத ஆளாக போய் நிற்பானுங்க. சொந்த பந்தத்துக்கு கூட அப்படி ஒரு சோகம் வராது. பெருங்கொண்ட கவலையோட பொணத்தை சுற்றி உக்காந்துருவானுங்க. துட்டை எண்ணி வைக்காம தூக்க விடமாட்டோம்னு அர்த்தம். எவன் வந்து சொன்னாலும் எந்திரிக்க மாட்டாங்க. வந்தவன் போனவன்லாம் வசூல் பண்ணி கொடுத்து கணக்கு பார்த்து வட்டியும் முதலுக்கு 1/4 ரூபா குறைஞ்சாலும் நெத்தி காசை பேத்தி எடுத்துக்கிட்டு பொணத்தை தூக்கி விடுவாங்க. இப்படி சீம தண்ணியில் வெண்ணெய் எடுக்கிற பயக்கிட்ட கருத்த கண்ணனோ மாட்டிக்கிட்டான். தங்கச்சி அன்னக்கொடி கழுத்தில் கிடந்த தங்கச்சங்கிலியே சூத்தப்பள்ளங்கிட்ட அடகு வச்சு தொலைச்சான். அது 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம்னு கிடந்து சூத்தப்பள்ளம் கணக்குப்படி முழுகி போச்சு. சூத்தப்பள்ளங்கிட்ட முழுகி போன நகையை மீக்கவா முடியும்? நகை முழுகலுங்கிறது கருத்த கண்ணன் கணக்கு, முழுகி போச்சுங்கிறது சூத்தப்பள்ளம் கணக்கு. ரெண்டு பேருக்கும் ஒரு வாய் தகராறு வந்து அடிதடி ஆகாமல் நின்று போச்சு. அந்த நேரத்தில் தான் அன்னக்கொடிக்கு ஒரு நேரம் பிறந்து பச்சி அவ பக்கம் பறந்துச்சு. காட்டு மல்லி தான் பூ பூக்குமா? கள்ளிச்செடி பூக்காதா? பூத்துச்சு. எருமலநாயக்கம்பட்டியில் ஒரு அப்ராணி குடும்பத்தில் இருந்து அன்னக்கொடியை பொண்ணு பார்க்க வரதா ஆள் விட்டாக. மாப்பிள்ள பட்டாளத்தில் காயம்பட்டு வந்தவனா? ஒரு கால் அப்படி இப்படி இருக்குமா? பொண்ணு முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வாழ்வு கொடுக்குற எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு மாப்பிள்ள பெரும்போக்காக சொல்லிகிட்ருக்கான். விடிஞ்சதடி ஆத்தா உன் விடியாத இருட்டுன்னு கண்ணு தெரியாத கிழவி கலகலன்னு அழுதுருக்கா. விளக்கமாற கட்டி வைக்கவும் ஒரு கத்தாழனார் இருக்காமலா போயிரும்? மின்னலு அவ பாணியில் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. இந்த கறிச்சட்டியை எப்படியாச்சும் வீட்டை விட்டு கடத்திடணும்னு கருத்த கண்ணனும் கண்ணை கசக்கியிருக்கான். நின்றது நிற்க பொண்ணு பார்க்க வாரேன்னா நகநட்டுக்கு எங்கே போகிறது? வீட்டில் ஒரு பொட்டு தங்கம் இல்லை. தாலியில் கூட தங்கம் இல்லாமல் மஞ்சக்கயிற்றுல மஞ்சளை கட்டி ஆட விட்டுருக்கா மின்னலு. இந்த மஞ்சக்கிழங்கு மட்டும் இல்லைன்னா
தாலி கைத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்களோ பொம்பளைக. பொண்ணு பார்க்க வாரப்ப கழுத்தில் காதில் ஒன்றுமில்லாமல் முழுக்குன்னு நின்னா நல்லாவா இருக்கும்? ஒரு நாப்பொழுதுக்கும் யோசிச்சு சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலிலையே விழுகிறதுன்னு முடிவெடுத்து நேராக சூத்தப்பள்ளம் வீட்டுக்கு போனான் கருத்த கண்ணன். அப்போ அவன் வீட்டில் இல்லை. அவங்க ஆத்தா கல்லு முழுங்கி தான் வாசலில் கிடந்த தானியத்தை காலால் உழுது காய வச்சிட்ருந்தா. ஆத்தா, நகை நாங்கள் செஞ்சதுனாலும் இப்போ அது உங்கள் நகை. அன்னக்கொடியே இன்றைக்கி என்னமோ பொண்ணு பார்க்க வாராகலாம். இன்றைக்கி ஒரு நாள் பொழுதுக்கும் அந்த தங்கச்சங்கிலியை கொடு. பொண்ணு பார்க்க வந்தவக அங்கிட்டு போக இங்கிட்டு கொடுத்துடுறேன்னு அடக்க ஒடுக்கமாகத்தான் கேட்டான். அதுக்கு அவ 1000 நொட்டை சொல்ல சொல்லி நாங்கள் அப்படி இருந்த மாக்கோம் இப்படி இருந்த மாக்கோன்னு பூர்வீகம் பேசி 15 தாலி அறுத்து சூத்தப்பல்லங்கிற புலிக்குட்டியை எப்படியெல்லாம் வளர்த்தேங்கிற வரலாறு சொல்லி அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாத வம்சம் நாங்கன்னு குலப்பெருமை பீத்தி இந்தா இந்தான்னு கஞ்சி பொழுது வரைக்கும் இழுத்தடிச்சு சத்தியம் வாங்காத குறையா கொடுத்து விட்ட அந்த சாயம் போன சங்கிலிய சீவி முடிச்சு சிங்காரிச்சா அன்னக்கொடி. தகரப்பொட்டியில் தாழம்பு போட்டு வச்சிருந்த மின்னலோட கல்யாண சேலையை கெஞ்சி கூத்தாடி எடுத்து கட்டிக்கிட்டா. மல்லிகைப்பூவும் அவ பல்லும் மட்டும் வெள்ளையாக இருந்துச்சு. எருமலை நாயக்கம்பட்டி ஆளுக வந்து சேர்ந்தாக. என்னமோ இன்னைக்கே கல்யாணங்கிற மாதிரி ஆளுக செட்டு செட்டாக வந்தாக. அடக்க ஒடுக்கமான வீடு, எல்லாருக்கும் உட்கார இடம் இல்லை. ஒரு ஆள் உரல்ல துண்டை விரித்து குழிக்குள்ளே விழுந்துடாம ஒரு சைஸாக உக்காந்தான். ஒரு காலை இழுத்து இழுத்து வந்தாரு மாப்பிள்ளை. நல்ல உடம்பு, ஆனால் வயசு போன ஆளுதான். இன்னைக்கோ நாளைக்கோ நாங்களும் நரைக்கத்தான் போகிறோம் என்றன வெள்ளை முடிகளுக்குள் ஊடாடிய கருப்பு முடிகள். பொண்ணை வர சொல்லுங்கப்பா என்று முத்தி வத்தி போன ஒரு பெருசு தொண்டை கட்டிய குரலில் கத்திய போது உள்ள நுழைஞ்சாக சூத்தப்பள்ளை ஆளுக. கூரை இடிஞ்சி அரண்மனையில் தூணுக மட்டும் நிற்கிற மாதிரி அங்கங்கே நின்னாக. அண்ணன் கோபமாயிருக்கு, சங்கிலியை வாங்கியார சொல்லிச்சு. ஒருத்தன் போய் கருத்த கண்ணன் காதில் ஊதுனா, எப்பா உங்கள் பொருளை எங்களுக்கு வேணாம், இன்னைக்கு மட்டும்தான் இரவல் கேட்டேன், ஆளுக போனதும் நானே கொண்டாந்து கொடுத்துடுறேன். கருத்த கண்ணன் கையை காலை பிடிச்சி கெஞ்சினான். அவன் மசியலை. ஒரு ஆள் மட்டும் சூத்தப்பள்ளனுக்கு தகவல் சொல்ல ஓடினான். அன்னக்கொடி வந்தா, பல்லு தெரியாமல் சிரித்து கும்பிட்டா, வயசு போன காலத்தில் வெக்கப்பட தெரியாமல் வெக்கப்பட்டா. வத்தலோ தொத்தலோ வயசான காலத்தில் ஒன்று வேணுமென்னே பட்டாளத்துக்காரனும் தலையாட்டினான். கருத்த கண்ணை எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கண்ணில் தண்ணி பொங்க ஒரு பெருமூச்சு உள்வாங்கி வெளியே விடுறப்ப, ஏலே கலவாணி நகையை போட்டாடா கல்யாணம் பேசுகிறீக, கத்தி குடிய கெடுத்தான் சூத்தப்பள்ளன். எப்பவோ இருந்த பகைக்கு இன்னைக்கு பழிவாங்க வந்திருக்கான். என்னே, அது உங்கள் நகை தான், ஆத்தால கேட்டுட்டு வாங்கிட்டு வந்தேன், கொஞ்ச நேரத்தில் கொடுத்துட்றேன். ஓடோடி வந்த சூத்தப்பள்ளனிடம் கையை பிடித்து சூம்பிய விரலை கண்ணில் ஒத்துக்கிட்டான் கருத்த கண்ணன். நகையை வாங்கிட்டு வர்றதை விட அவன் மானத்தை வாங்கிறது தான் முக்கியம் சூத்தப்பள்ளனுக்கு. விடுவானா, கழுத்தி தாரியா இல்லையான்னு கழுத்தில் கையை வச்சான். அவன் குடிச்சிருந்த சாராயம் குப்புன்னு தூக்குச்சு. ஒரு பொழுது பொறுத்து கண்ணே, உசுரை வாங்காதேன்னு ஒரு வார்த்தையை விட்டுப்புட்டான் கருத்த கண்ணன். என்னாது உசுரை வாங்குறனான்னு எகத்தாளமாக கேட்டுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒருத்தனை பார்த்து, ஏலே படுடான்னு உத்தரவு போட்டான். ஒருத்தன் பொசுக்குன்னு தரையில் விழுந்து பொண மாதிரி படுத்தான். ஏலே அழுடான்னு இன்னொருத்தனை பார்த்து சத்தம் போட்டான். அவன் பொணத்துக்கு பக்கத்தில் உக்காந்து ஒப்பு சொல்லி அழ ஆரம்பித்தான். ஐயோ பூவு வரம் கேட்டாக்கா சாவு வரம் வந்துருச்சே, கல்யாணம் பேசையில் கருமாதி வந்துருச்சே, எந்த மூஞ்சிலையும் ஈயாடலை. எருமநாயக்கம்பட்டி ஆளுக வேர்த்து விறுவிறுத்து வெறச்சி போய் உக்காந்திருந்தாக. கண்ணு தெரியாத கிழவிதான் முதல்ல கத்துனான், ஏலே சூத்தப்பல்லா எடுபட்ட நாயி, நல்ல நாளும் பொழுதுமா வந்து நரிநாட்டாமையா பண்ற, தூக்கி போட ஆளில்லாமல் சாவடா. கிழவி சாபம் கொடுத்தாள். அந்த ஊர்ல அவனை யாரும் காதுபட அப்படி பேசினதில்ல. கருத்த கண்ணன் கழுத்தை விட்டு விட்டு கிழவி பக்கமா சூத்தப்பல்லன் ஓடினான். ஒரே எத்து யாத்தே எப்பேன்னு கத்தி கிழவி கீழே விழுந்தா. முதுகுத்தண்டு ஒடிஞ்சு சரக்கு பறக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. ஆத்தா கீழே விழுந்தது தான் தெரியும் கருத்த கண்ணனுக்கு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே அவனுக்கு தெரியாது. சோளத்தட்டை வெட்ட காடியோரம் அருவா கிடந்தது. அதை அவன் பார்த்தது எடுத்தது, சூத்தப்பள்ளன் கையை வெட்ட போக அவன் அருவாவில் தலையை கொடுத்தது,
தலை ரெண்டா வகுந்தது. அவன் ஆளுக துண்டக்கானோம் துணியக்கானோம்னு ஓடுனது. பொண்ணு பார்க்க வந்த ஆளுக கண்ணை மூடி திறக்க முன்ன காணாம போனது. ஒண்ணுமே தெரியாது கருத்த கண்ணனுக்கு. ஒரு வேகத்துல நடந்து போச்சு. சூத்தப்பள்ளன் ஜோலி முடிஞ்சு போச்சு. ஆனா சிவபெருமான் முதுகுல பட்ட அடி சகல ஜீவராசிகளுக்கும் முதுகலையும் பதிஞ்சுதுன்னு சொல்ற மாதிரி சூத்தப்பள்ளன் தலையில விழுந்த வெட்டு பேயத்தேவர் பொழப்புலையும் வந்து விழுந்துருச்சு. கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடரும். கள்ளிக்காட்டு இதிகாசத்தின் முந்தைய பகுதிகள் அனைத்தும் நம்முடைய பக்கத்தின் பிளேலிஸ்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் இணைக்கப்பட்டுள்ளது. இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன். நன்றி, வணக்கம்.